ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலே சிம்பிளாக வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு 5 தேங்காயில் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம தேங்காயை திருவி பால் எடுத்து அந்த பாலை காய்ச்சினா ஃபைனலாக வந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், அவ்வளோதான். இது எந்தெந்த பதத்தில் எடுக்கணும்னு நான் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். தேங்காய் எண்ணெய் வந்து 2 மெத்தடில் செய்வாங்க. ஒன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா முத்தின காயை பார்த்து எடுத்து அதை இன்னும் வெயிலில் நல்லா காய வச்சு அதை வந்து மில்லுலையோ இல்லை வந்து செக்கிலையோ வந்து ஆட்டி அதில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க. நம்ம செய்ய போகிற இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து பச்சை தேங்காய் இருக்கும், அதாவது வந்து நல்லா விளைஞ்ச தேங்காயில் வந்து தோல் பச்சையாக இருக்கிறத பார்த்து எடுத்து அந்த தேங்காயில் ஒரு 5 தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த தேங்காயை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, மட்டையை வந்து உரிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு எதுவுமே கிடையாது. நம்ம கடையிலேருந்து வாங்குகிற தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வர்றதுக்காகவும் வாசனைக்காகவும் வந்து மிளகு அப்புறம் வந்து வேறு வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. அதை நம்பி வந்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்த முடியாது, நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டிலே செய்ய போகிற இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து நம்ம நம்பி சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம குளிக்க முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து எண்ணெய் சூப்பராகவே வந்திருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தேங்காவை வந்து உரிச்சாச்சு. நாங்கள் வந்து ஒரு 5 தேங்காய் வந்து எடுத்துருக்கோம், 5 தேங்காய் வந்து உரிச்சு வச்சுருக்கோம். ரொம்ப வயசானவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து கொடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உருளையாக இருக்கிற தேங்காவோட நீளமாக இருக்கிற தேங்காவை வந்து எடுத்திங்கன்னா அதில் வந்து நிறைய எண்ணெய் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து உருளையான தேங்காய் தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீளமான தேங்காய் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எப்படி நிறைய வருதான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ இதோட அடுத்த ப்ராசஸ் வந்து என்னென்னா, நம்ம எடுத்த தேங்காவை உடச்சிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக வந்து திருவணும். திருவிட்டு தான் வந்து இதை என்ன பண்ணோன்னா பால் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காவை திருவலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேங்காய் திருவலாம். தேங்காய் வந்து திருவினப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 5 தேங்காய் வந்து திருவினோம். திருவினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 தட்டு அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கிடச்சி, இப்போ வந்து திருவின தேங்காயை வந்து பால் எடுக்கணும். நாங்கள் வந்து எப்படி எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போட்டு தேங்காயை வந்து நல்லா அடித்து வந்து பால் எடுக்கிறோம். ஒரு சிலர் வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமலே வந்து டைரெக்டாக வந்து லைட்டாக தண்ணி விட்டு பிழிஞ்சி எடுப்பாங்க. நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதில் வந்து தண்ணி லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பிழிஞ்சி பால் எடுக்கலான்ட்ருக்கோம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கலாம். இப்படி அரைக்கும்போது வந்து நம்ம தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. நம்ம விடுற தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக வந்து வரும். அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தண்ணி நம்ம கம்மியாக விட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து விடுறது நல்லது. நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஏன்னா கேஸில் வைக்க போகிறது கிடையாது, விறகு அடுப்பில் தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பால் புளிய முடியுமோ அவ்வளோக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி விட்டு மிக்சியில் திரும்ப திரும்ப அடித்து வந்து பால் புளியிறோம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடித்ததை வந்து பால் புளியலாம். இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை வந்து வடித்து தேங்காய் இல்லாமல் வந்து வெறும் பால் மட்டும் இருக்க மாதிரி எடுங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பால் எடுத்துருக்கோம். எப்படியும் வந்து ஒரு 5 தேங்காயிலையுமே வந்து ஒரு 4-5 லிட்டர் வர மாதிரி தான் எடுத்திருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 6 செம்பு கிட்ட தண்ணி விட்டுருக்கோம். ஒரு 3-4 செம்பு தான் வந்து தேங்காய் பால் இருக்கும். இதை வந்து காய்க்கலாம். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து நாங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால இதை வந்து விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து கேஸில் வச்சோம்னா நிறைய கேஸ் செலவாகும், அதனால் வந்து விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து பெரிய வானொலியில் வந்து இந்த தேங்காய் பாலை விடலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து இதை என்ன பண்ணாங்கன்னா டீ மூட்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லாவே வந்து கொதிக்குது. இப்போ நம்ம விட்ட தண்ணி எல்லாம் வந்து எவாபரேட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மெதுவாக வந்து சைட்லேருந்து செட் ஆகும். தேங்காய் பாலோட நிறம் மாறி இப்படி எண்ணெய் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வானொலியை வந்து ஒரு சைடு வந்து சரிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காயை வந்து ஒரு சைடாக வச்சுட்டு வர எண்ணெயை வந்து ஒரு சைடு வந்து வர மாதிரி வைக்கணும். அப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு சைடு செட் ஆகும், நீங்கள் வைக்கிற தேங்காய் எல்லாம் வந்து ஒரு சைடில் இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக வந்து செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காவை மட்டும் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்து ஒரு சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. தேங்காவோட ஒயிட் கலர் மாதிரி அது வந்து ப்ரௌன் கலர் ஆனதும் வந்து தேங்காயை வந்து நம்ம வடியை வச்சிடலாம். அடியில் ஓட்ட ஓட்டையாக இருக்க பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுங்கன்னா தேங்காவை மேலே வந்து வடியை வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேங்காயை வந்து நல்லா வடிஞ்சு அதோட எண்ணெய் வந்து கீழே இருக்க பாத்திரத்தில் வந்துடுச்சு. பாருங்கள், எங்களுக்கு வந்து இந்த 5 தேங்காய் அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எண்ணெய் கிடச்சிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் வந்து நல்லது, மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த இஷ்யூவும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்டர். பை, டேக் கேர்.